வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம பொன்னியின் செல்வன் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சோழ இளவரசு ஆதித்த கரிகாலனை கொல்வோம், அவன் தம்பி அருண்மொழியை கொல்வோம், அவர்கள் ரத்தத்தை கொண்டு வந்து கொற்ற வைக்கு படைப்போம். பொன்னியின் செல்வன் மணிரத்னம் டைரக்ஷனில் விக்ரம் கார்த்தி ஜெயமரவி நடிச்சு வந்திருக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மிக்க பொன்னியின் செல்வன் படத்தை பார்க்க பல கோடி பேர் ஆவலாக இருக்கீங்கன்னு எல்லா தமிழருக்கும் தெரியும். ஒவ்வொரு சாங்கும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் தான் அதுக்கெலாம் இருந்தது. ஆனால் படத்துக்கு ஆன்லைனில் டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ரிலீஸ் ஆக போகிற முதல் நாள் கிட்டத்தட்ட எல்லா ஷோவுமே ஹவுஸ்ஃபுல். தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்கும். படம் கொஞ்சம் சுமாராக இருந்துட்டாலே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகிடும். பாகுபலி அழகு படம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா பாகுபலி ரெக்கார்டே ஈடுகட்ட வாய்ப்புகளும் உள்ளது. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 இந்த படம் சென்சார் ஆன டேட் 23/9/2022. இந்த மாதம் இந்த படத்தை சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 167 மினிட்ஸ், அதாவது 2:47 ஓடக்கூடிய ஒரு நல்ல சைஸ் இருக்க படம் தான். இன்டர்வெல்லாம் கால் மேலே சேர்ந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 படம் ஓடும். என்னப்பா இவ்வளோ பெரிய படமாக இருக்கே அப்படின்னு கோப்ரா, வெந்து தனிந்தது காடு இந்த படங்களை கேள்வி கேட்ட மாதிரி இதை கேட்காதீங்க. பொன்னியின் செல்வன் மாதிரியான படங்களை தான் 3 எடுக்கணும். மக்கள் அந்த படத்துக்கு மேலே இருக்க பயத்தை இந்த கதைக்கெல்லாம் திருப்பாதீங்க. ஏன்னா இதெல்லாம் அப்பேற்பட்ட புகழ்பெற்ற கதை. தமிழ்நாட்டுடைய நம்பர் 1 நாவல்னா அது பொன்னியின் செல்வன் தான். அப்பேற்பட்ட கதையை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு 3 செகண்ட் பார்ட்டில் ஒரு 3 எடுத்து படத்தோட கதையை அதுக்குள்ளே அமுக்கிறதே மிகப்பெரிய சவால் தான். அதனால் சைஸ் எல்லாம் பார்க்காதீங்க. படம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தாலே விட்டுடுங்க. கட் பண்ணி கட் புட்லி பண்ணுறதுக்கான கதையெல்லாம் இது கிடையாது. பொன்னியின் செல்வன் யூஎஸ் சர்க்கியூட் படம், அதனால 12 கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட தான் அந்த படத்தை வந்து பார்க்கணும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் மணிரத்னம் தான், மெட்ராஸ் டாக்கீஸ் அண்ட் லைகா ப்ரொடக்ஷன். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜினல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. பொன்னியின் செல்வன் படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து ஏகப்பட்ட சென்சார் கார்டு கொடுத்துருக்காங்க. பொன்னியின் செல்வன் படத்துக்கு மொத்தம் 2 சென்சார் கார்டு கொடுத்துருக்காங்க. நிறைய டைலாக்ஸாக மியூட் பண்ணியிருக்காங்க, ரத்தம் தெரிக்கிற மாதிரி நிறைய காட்சிகளை பிளர் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி படத்தை எடுத்த அந்த டீமே வாலண்டியராக இந்த சீன்ஸ்லாம் தேவையில்லைன்னு படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. மணிரத்னம் இந்த சினிமா துறையில் பழந்தின்னு கொட்டப்பட்டவர். அதனால் இந்த படம் சென்சாருக்கு போச்சுன்னா எது எதெல்லாம் பிரச்சனைக்குரியது, எதை எதையெல்லாம் சென்சார் டீம் கேள்வி கேட்பாங்க, எது எது சர்ச்சையை உண்டாக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அவரும் அவர் கூட இத்தனை வருஷம் சினிமாவில் பயணித்த முக்கிய பிரமுகர்களை வச்சு, அதாவது உண்மையான அதிபுத்திசாரங்களை வச்சு பொன்னியின் செல்வனை சென்சார் டீமுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பல தடவை ஸ்க்ரீன் பண்ணி இந்த படத்தில் எது எதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுங்கள், அதையெல்லாம் நானே கட் பண்ணிடுறேன் அப்படின்னு முக்கிய சிலருக்கு படத்தை போட்டு காமிச்சிருக்காரு. அதனால ஏற்கனவே இந்த படத்தில் எந்தெந்த சீன்லாம் கை வைப்பாங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக அவங்க டீமே சென்சார் பண்ணிட்டாங்க. அதனால ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் வயலன்ஸ் சீன்ஸ்லாம் அங்கேயே போயிடுச்சு, அங்கேயே கட் பண்ணி தூக்கி போட்டாங்க. ஸோ சென்சார் டீமுக்கு வேலையே கிடையாது. இருந்தும் பொன்னியின் செல்வன் மொத்தம் 2 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, கட் நம்பர் 1, தி ஆல்ரெடி இன்செர்டட் ஃபிக்ஷன் டிஸ்க்ளைமர், தி ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் கல்கிஸ் நாவல், கஸ்டம்ஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ், எக்ஸ்டெண்டட் டியூரேஷன் ஆஃப் 10 seconds. 10 secondsக்கு டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, கஸ்டம்ஸ் பழக்க வழக்கங்கள், ப்ராக்டிசஸ் நடைமுறைகள், ட்ரெடிஷன்ஸ் பாரம்பரியங்கள், இந்த படத்தில் காட்டுற இந்த விஷயங்கள்லாம் கற்பனைக்குரியது, கல்கியோட நாவலை பேஸ் பண்ணி வந்திருக்கிறது, இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு போட்டு காட்டுறாங்க ஒரு 10 செகண்ட்க்கு. அதேமாதிரி இந்த படம் காப்பிரைட் டிஸ்க்ளைமருக்குள்ள வராது, ஏன்னா பொன்னியின் செல்வன் நாவல் பொது உடைமையாக்கப்பட்டது, அதனால் அந்த கதையை யார் வேணால் படமாக்கலாம். அதனால் அந்த டிஸ்க்ளைமர் தேவையில்லைன்னு அதை தூக்கியிருக்காங்க 3 செகண்ட்க்கு, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் கட் நம்பர் 2, ரீப்ளேஸ் த டயலாக், நானே இருவரையும் இந்த வாளால் அளந்து பார்த்தேன், இருவரும் ஒரே உயரம்தான் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். இந்த டயலாகை தூக்கிட்டாங்க படத்துலேருந்து, இவ்வளோதாங்க இந்த படத்துலேருந்து கட்ஸ். ஸோ இந்த படத்தில் டியூரேஷன் ஒரு 3 சேஞ்ச் ஆகுது. மற்றபடி இந்த படம் மணிரத்னம் என்ன மனசில் நினச்சி எடுத்தாரோ அது அப்படியே திரைக்கு வருது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவருடைய எண்ணமும் மன்னமும் மக்களோட பொறிந்து போகுதுன்னு. பொறுத்திருந்து பார்ப்போம், பொன்னியின் செல்வன் சகாப்தம் படைக்குதா, தமிழ் சினிமாவை நம்பர் 1 தூக்கி நிறுத்துதா, இந்தியாவே பெருமை கொள்கிற மாதிரி ஒரு படைப்பாக அமைதான்ட்டு பார்க்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். இறங்கி அடிச்சு பார்க்க தயாராகிட்டீங்க. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது.